மூணு நேரம் 24 நேரமும் நீங்க சொல்ற மாதிரி அதுலயே தூஞ்சி இருந்தாதான் சாமி ஓரளவு அந்த எண்ணம் இல்லாத யோசனை இல்லாத ஒரு நிலை அடைந்து 24 நேரமும் நம்மள உள்ளே கடந்து யோசனை இல்லாத சுப்பிரமணிக்கு நீங்க ஏங்கணும். யோசிப்பவனா மாறாத சுப்பிரமணிக்கு நீங்க ஏங்கணும். அனுபவிச்சு அனுபவத்துல எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் போட்டு லாபம் அடைந்தேன் நஷ்டம் அடைந்தேன் அப்படின்னு உணர்ச்சி வகையறாவை சாராத சுப்பிரமணிக்கு நீங்க ஏங்கினா தானே அது முடியும். அது எங்கேயோ இல்லை. இதனுடைய ஏக்கம் கிரிட்டிக்கலா போகும்போது அதனோட பொய்மையை அதுவே உணர்த்திட்டு இவரே விலகிடுவார். பொய் சுப்பிரமணி விலகிட்டே இருப்பார். பொய்யா எனவெல்லாம் போயகல வந்தருளி, அதுதான் மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சோ. உங்களுக்கு வந்து ஏதானும் வலுத்து எனக்கு அது தெரியும், எனக்கு இது புரியும், எனக்கு இது அறிவேன் நான் இப்படின்னு தெரிஞ்சது அறிஞ்சது புரிஞ்சதுல ஒரு லெவலேஸ் அங்க இருக்கக்கூடாது. இதே புத்தி ஆன்ம பொருளாக மாறி செயல்படும், செயல்படுத்தும், தன்னை வெளிப்படுத்தும். அது வெளிப்படுவதற்கு இவன் ஒழிய வேண்டும், இவன் அழிய வேண்டும். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வழக்கமாக கண்டிட முடியும் மாதிரி பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு சாம்பிள். நீங்கள் எதற்கு பண்ணுறதுனா ஒரு சாம்பிள். எல்லா விளக்கங்களெல்லாம் நல்ல நுட்பமாக நுணுக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்.